வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கலந்த சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குடியுமே சூப்பர் காம்பினேஷன் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறேன் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் ஸ்டீம் போனதுக்கப்புறமா எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு நான் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திர பட்டை ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் இது இப்போ நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் பாதி வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு மூணு மிளகா வத்தல் காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன் மிளகா வத்தல் வந்து ஜஸ்ட்டு ரோஸ்ட் ஆனால் போதும் ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கனட் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது இல்லைன்னா கூட ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காயும் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொர குரப்பாகவே பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம ரோஸ்ட்டுக்கான மசாலா ரெடி கிழங்கும் நல்லா வெந்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு தழைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெள்ளப்பூடு பல் ஒரு அஞ்சாறு பல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆறு அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுமே கூட சேர்த்துருக்கேன் பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் தான் வேக வச்சிருக்கோம் ஸோ அதனால் திரும்ப உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கணும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரைச்ச ஃபுல் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கில் நல்லா மசாலா கோட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா மசாலா அந்த இதில் ஃபுல்லாக நல்லா கோட் ஆயிரும் தண்ணி இல்லாமல் இருந்தால் மசாலா அவ்வளோவா அதில் பிடிக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேகட்டும் சரி பாருங்கள் திறந்ததுக்கப்புறமா நல்ல பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நிறைய மல்லி இலை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து தாளிக்கிறப்பெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கல இந்த ஃப்ரைக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து பாருங்கள் வாசனை வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம் தண்ணி தெளிச்சிருந்தது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கமகமன்னு வாசனையாக உருளை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா லெமன் ரைஸ் புளி சாதம் தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா நான் வந்து இன்றைக்கி நல்லா தயிர் சாதத்து கூட சர்வ் பண்ணுறேன் காம்பினேஷன் வந்து வேறு லெவல் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்